அக்கா கால் பண்ணாங்க எனக்கு. கோமதி அக்கா, கோமதி அக்கா அவங்க காதுகுத்துக்கு வந்துருந்துச்சாம்ல, அது சொன்னிச்சேன்ட்டேன். ஏண்டி என்னடி மட்டன் போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, அது இதுன்ற அப்போ ராலு முத கொண்டு வச்சாங்க இல்லாமல் அன்னைக்கு பத்திரிக்கை வந்து வச்சாங்க. குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அப்போ நாங்கள் வரல, தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நீ வருவியா? நீ அது உன் தொம்பி வந்திருக்கேன். இல்லை ஏன் வர மாட்டேன்? தொம்பியை கண்டு விட்டேன். நான் வருவியா? இப்போ தான் நான் குளிச்சு ரெடியானேன். நான் போய் காது ஊற்ற போக அட்டன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இந்த கோமதியக்கா சொல்லு, மட்டன் போட்டிருந்தா அடி, மறுபடியும் இறால் போட்டிருந்தா அடி, சிக்கன் போட்டிருந்தா அடி, முட்டை கேக்கு போட்டிருந்தா அடி அப்படின்னு சொல்லிச்சு. நான் பதறிட்டேன். ஐயோ, குடும்பத்தோடு எங்களை வர சொன்னாங்க, அடைச்சே. அப்புறம் ஒண்ணுமே காணாம தானே நடக்கிற. நீ என்ன கண்டிருப்ப? நீ என்ன கண்டிருப்ப? அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? சொன்னமே இந்த ராஜி பிள்ளைய வர சொன்னமே வந்துச்சா அந்த பிள்ளை அப்படின்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? சும்மா இருங்க. இப்ப நாளைக்கு சோறு வீடு மிஞ்சி போச்சு, இவங்க நம்பி வடிச்சான், இது மிட்டன் மிஞ்சி போச்சு, இது மிஞ்சி போச்சு, சிக்கன் மிஞ்சி போச்சு அப்படின்னு. என்ன இது, நல்லா வரங்க. நீ வாடா, போயிட்டு வருவோம். போயிட்டு மொய்யெல்லாம் அழுதிட்டீ. நீங்க அசிங்கத்தானா? அவங்க நேரம் சட்டி போட்டினா அள்ளி வீடு வந்து சேர்ந்துருப்பா. சரி, வீட்டுக்கு போவான். நைட் இருந்து சாப்பிட்டு வரேன். அப்புறம் போய் நான் போயிட்டு பாக்கணும்ல பிள்ளைய வேற. அந்த பிள்ளைய வேற பிறந்ததுலேருந்தே போய் ட்ரெஸ் வேற, துணி வேற நான் வாங்கி போட்டு விடலாம். என்ன சொன்னேன்? எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, எனக்கு ஏதாவது குடுன்னு தானே சொன்னேன். இது வரைக்கும் கொடுத்துருக்கியா? இருந்தா நான் பாக்குறேன், இருங்க பாக்குறேன். ஏ, காது ஊத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த பிள்ளைக்கு போயிட்டு இது அமௌண்ட் ஒரு 10 ரூபா இருந்தா எடுத்து அந்த பிள்ளை கையில வச்சு கொடுத்துட்டு. ஆமா, நீங்க கொடுத்துருப்பிய. முதல்ல இந்த தலையோட இந்த ட்ரெஸ்ஸோட போகாதீ. நல்லா இல்லையா? ஃப்ரீயா இருத்த இது போயிட்டு தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருப்பேன், அது செமையா இருக்கும். இப்ப அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் போயிருச்சு. இப்ப சுருளிங், அதெல்லாம் கர்லிங்கா குர்லிங்கா அது பண்ணிருக்கேன். ரெண்டு பேருமே பண்ணிட்டான். கேக்குறேன் மாமா. ஏ, கொஞ்சம் கூட உனக்கு துணுக்குங்கிறதே இல்லையா? உங்க ஆத்தா துணுக்கு தண்ணியே தொளிக்கலையா உனக்கு? துணுக்கு தண்ணி தெரியல, புரியல எனக்கு. துணுக்குனா நீ என்னென்ன பேசுறா? பேசுற வித்தியாசம் வித்தியாசமா பேசுற. சரி, இப்படி மயக்கமா வருதுன்னு சொன்னாலே வார்த்தையை வளர்க்காம என்னத்தையாவது கலக்கி கொண்டாந்து கொடுப்போம். சரி, என்னத்தையாவது கலக்கி கொண்டாந்து கொடுப்போம். இந்த வாரம் கலக்கி கொண்டார் நடை முகரக்கடையை பார்த்தே. நீ பேசாதேடா, நீ பேசினால எனக்கு புடி புடுந்தே வருது. பேசாத, உன் முகரையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உனக்கு மரியாதை எங்கன்னா இருக்குது? அது எப்படி இருக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரியுமாடா? உங்க முகரை பாரு, முகரை கருத்திக்கிற முகரை. ஹரி, இங்க வா. ஏண்டா சாப்பிட சொல்லி தர்பூசணி கேட்டீல, அப்புறம் இன்னமும் ஏன் சாப்பிடாம அப்படி வேஸ்ட் பண்ற? நீ உடம்பு இழைச்சுக்கிட்டே போகுது. மம்மி உன்னை வந்து என்ன பண்ணுவேன்? பொழக்க போறா உன்னை மம்மி. போ, உட்கா சாப்பிடு, போ. உள்ள போய் சாப்பிடு, உள்ள போய் சாப்பிடு. நீ எல்லாம் பொம்பளையா? நீ திட்டாம இருப்பம்னால நீ திட்ட வைக்கிறியாடி. நல்லா இருக்கவளையும் நாசப்படுத்துறியா நீ? என்னது? சரி, தண்ணியை குடிங்க. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கூல் ஆவிய, ரொம்ப ஹாட்டா இருக்கிறிய. தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்து. இவ்வளவு சட்டை பேசிய போ. உன் தம்பிக்கு அத்தை தண்டி தர்பூசணியை முக்கா தர்பூசணியை கொண்டாந்து கொடுக்குறிய. அது அத்தை தண்டியா? அது ஒரு சின்ன. சரி, நீங்க இதை குடிங்க, இதை குடிச்சிட்டு பேசுங்க. நான் குடிச்சேன்னா ரொம்ப பேசுவேன். கொண்டே வை மரியாதையா. நானும் குவாட்ரும் கோழி பிரியாணிமா கொடுத்தேன், குடிச்சா ரொம்ப பேசுவேன்றீங்க. போங்க, சரி போங்க. தலையெழுத்து 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 கத்த முடியலன்னால பேசவும் முடியல.
தலை வலிக்குன்னு சொன்னீங்க மாத்திரை போய் வாங்கிட்டு வரவா அந்த பிள்ளை சொன்னேன் ஜூஸ் எதுவும் கிடைக்காமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லையாச்சு என்ன ஜூஸ் இல்லையான்னு சொல்லிச்சா எது போகையில் ஜூஸு ஐஸ்கிரீமு அது இதெல்லாம் பார்த்துட்டு தானே போன இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அதுக்குலாம் என்ன தம்பி அள்ளி கொடுத்துச்சா எல்லாத்தையும் என்ன அள கொடுத்துச்சா நம்ம என்னத்தை கண்டா நம்மளதையும் ஒன்றத்தையும் காட்ட மாட்டேங்குதே இதுதான் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கே தம்பிக்கு என்ன பப்பா மாதிரி அக்கா பார்த்தீங்களா அம்மா ராஜி நான் கூப்பிட கேட்குதா கலையாம்மா இடமளிக்குதான் பாருங்க எப்போ இடமளிக்கு அக்கறை வேலை பார்க்குதுடி மாமா கூப்பிட்டு ஏமா இருக்கவே முடியாதுப்பா ஏய் சிரிப்பு சிரிக்கிறதா கூப்பிடுறான்னு எனக்கு தெரியல பம்பே ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேன் இது இந்த ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேன் மாமா ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேன் வீட்டுக்குள்ள தெரியல எதுக்கு ஏர்பாட்ஸ் மாட்டுறேன் ஆ ஆஃப் ஆயிடுச்சு இப்போ சொல்லுங்க சரி வீட்டுக்குள்ள இருக்கையில என்ன ஏர்பாட்ஸ் மாட்டிக்கிறேன் பாட்டு கேட்குறேன் வைகரி நீ பாட்டு கேள் நான் வேணாம் சொல்லல பெரியவர் ரெண்டு பேர் இருக்கேன் வெளியில் போயிட்டு வந்திருக்கான் அத்தைக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு என்னமோ ஜூஸ் கேட்டாலாம் அது நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்றியா ஜூஸ் இல்லை மாமா வேணா போகும்போது வாட்டர் மெலன் வாங்கிட்டு வாங்க நான் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் போய் வாங்கிட்டு வரணும் ம் ஆமாம் அதை நீ சொல்லித்தான் போகணுமாண்ணா எனக்கு தெரியும் அப்போ இந்நேரம் போயிருக்கணும்ல ஏன் நிற்கிறிய நீ ஜூஸ் கேட்ட நான் போகையில எல்லாருக்கும் ஜூஸ் இருக்குது அது இருக்குது வந்து குடிக்கலாம் பண்ணி சொல்லிட்டு போனால் இப்போ என்ன ஒன்றுமே இல்லை தம்பிக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டியா பிரிச்ச திறந்து அதில் என்ன இருக்கோ அந்த அப்படியே அழித்தங்கிற வேலையாப்பா ஜூஸ்லாம் இருந்துச்சாம்ல எங்கே காண இப்போ அத்தைக்கு ஜூஸ் எடுத்து கொடுன்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி பச்சை பிள்ளை பால்ட்ட பா சூப்பிட்ற மாதிரி சூப்பிக்கிட்டு இருக்கேன் அவன் போய் கட்டிட்டு இருக்கியா நீங்கள் சும்மா இருக்கங்க இருக்கிற டென்ஷன்ல நீங்கள் வேற டென்ஷன் எதிரியா ஒரு ஒரு சம்மந்தம் பண்ண வீட்டை வந்து இப்படி தான் பேசுவீங்களா பால்ட்டப்பா சூப்பு சூப்பு சூப்பிக்கிட்டு இருக்கானு ஆமாம் இன்னே இப்போ அத்தை உடம்பு சரியான்னு ஒரு மாதிரி வந்திருக்கு இத்தனை பிள்ளை என்ன இங்கே போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி உங்களுக்கு தெரியாது உன் தம்பிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மாமா நீனும் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மாமா அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க கிருகிருன்னு வருதுங்கிறா என்னன்னு தெரியல அப்படிதான் சொல்லிட்டு வந்ததுனால தான் கேட்குறேன் இப்போ எப்படி கேட்குறேன் இன்னும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுது அங்கே மட்டனையும் சிக்கனையும் பார்த்தோம்னா ஹெவியாக புழக்க போட்டிருப்பாங்க சி அதிகமாக அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க அத்தை அதனால ஒருவேளை கிருகிருன்னு வரலாம் உனக்கு தெரியாதா அது எப்படி சாப்பிடணும் மாத்தே அப்படின்னு தெரியும் சாப்பிட்றதே இப்படிக்கான சோறு இப்படிக்கான நம்ம வீட்டில் என்ன செய்யாமல் பண்ணாமல் இருக்கோமா போன இடத்துல போயிட்டு நீ என்ன புழக்க போட்டுருப்பாங்களா சரி அதெல்லாம் விடுங்கம்மா இப்போ நாங்கள் வந்து அவசரமாக கிளம்பிட்டுருக்கோம் போயிட்டு வந்துடுறோம் இப்போ என்ன பேர் நீங்கள் புரிய இந்த காது ஊத்து விட்டுக்கு தான் மொத்தமாகவே எல்லோரும் ஒன்றா அவள் குடும்பத்தோடு தானே கூப்பிட்டா இப்போ பார்த்தா கோமதி அக்கா கால் பண்ணி சொல்லிச்சு இந்த மாதிரி அது வந்துச்சு சிக்கன் வச்சாக மட்டன் வச்சாக இறால் வச்சாக முட்டை தொக்கு வச்சாக தான் வச்சுருந்துறான் நான் ஃபேமிலியோட வர சொல்கிறான் நீங்கள் தனியாக போயிட்டு வரீங்க அப்புறம் அவள் என்ன நினைப்பா பாரு அந்த ஒரு பாசம்னு ஒன்று இருக்கிறது ஒரு நிமிஷம் இருங்க பாசம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேர் வராங்க அவங்க ரெண்டு பேரும் நம்மளை நினச்சாங்களா ஒரு மனுஷன் நினச்சாங்களா நம்மளை தான் நினைக்கிறேன் நான் துறை கேள்வி மாமா சொல்கிறது அப்போ நீ இப்போ குடும்பத்தோட வர சொன்னால ஆமாம் போகணும்ல அப்போ நீ என்ன முத நாளே உன்னை சொன்னால இந்த வீடு ஆஸ்திரேலியாவோட கிடக்கு இதெல்லாம் ஒடுப்பாடிச்சு சுத்தம் பண்ணி கிளம்பி நீ இருந்தேன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் வந்த உடனேவா போக முடியும் நமக்கு ரெஸ்ட் வேணாமா மன்னிச்சிருங்க